வணக்கம் நண்பா, இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 500 பைக் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கனா எக்கச்சக்கமான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வரும் நண்பா. அதில் எது பெஸ்ட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமாக இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸில் முக்கால்வாசி டம்மியான ஸ்பீக்கர் தான், பட் இருக்கிறதுல ஒர்த்தான ஸ்பீக்கர் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் MZM406SP அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். 1200mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் 5W ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் புட் லவுடாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். எஃப்எம் ரேடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. அது போக நம்மளால் எஸ்டி கார்டிலையும் சாங்ஸை ப்ளே பண்ணிக்க முடியும், ப்ளூடூத்லேயும் ப்ளே பண்ணிக்க முடியும். 4 hour பேட்டரி பேக்கப் போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நண்பா. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க, அதனால் பேரிங் சப்போர்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்ன்றத எதிர்பார்க்கலாம். இதனோட ப்ரைஸிங் 379 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ 400 ரூபா அந்த ரேஞ்சில் பார்க்குறீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் பெஸ்ட்டாகவே இருக்கும். ரேட்டிங்ஸ்னு பார்க்கும்போது 53 பேர் வாங்கியிருக்காங்க, 3.8 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50% பேர் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 20% பேர் 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் 1 ஸ்டார் ரேட்டிங்னு பார்க்கும்போது 14% பேர் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்கும் 4 ஸ்டார் ரேட்டிங்கும் சேர்த்து ஒரு 65% மேலே வந்தாவே ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட்னு தான் அர்த்தம். இங்கே நமக்கு 70% வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கராகவே இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்தலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் NB நாய்ஸி பாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இதில் நமக்கு LEDs கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தேட்டிங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நண்பா. அது போக மிரர் சிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நீங்கள் 2 ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஒரே டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 NB நாய்ஸி ஸ்பீக்கர் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் 2 ஸ்பீக்கரையும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எஃபெக்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் மிரர் சிங்க் இருக்கிறதால 2 ஸ்பீக்கர்லையுமே சேம் டைம் எல்இடி பிளிங்க் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 hour பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் சொல்லியிருக்காங்க. யூஎஸ்பி மூலமாகவும் எஸ்டி கார்டு சப்போர்ட் மூலமாகவும் அண்ட் ஆக்ஸ் கேபிள் மூலமாகவும் நம்மளால் சாங்ஸை ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஸோ ப்ளூடூத்லேயும் நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும். 6 months வாரண்டி பிராண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் 6W ஸ்பீக்கர் நண்பா இது. ஸோ அவுட்புட்ன்றது நம்ம நல்லாவே இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா 25 பேர் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க அண்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் 48% கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் 28% கொடுத்துருக்காங்க அண்ட் 1 ஸ்டார் ரேட்டிங் 6% கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு ஒரு எல்இடி லைட்டோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் தேடுறீங்கன்னா இந்த நாய்ஸி பாக்ஸ் சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3rd பொசிஷனில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்துடலாம் நண்பா. சியோ சோல் 100 அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் நம்ம இந்த பொசிஷனில் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ பேரிங் சப்போர்ட் நல்லாயிருக்கும். IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்கிறதால ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும். ஓகே, சின்னதாக ஒரு மழை சாரெல்லாம் வந்ததுன்னா தாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அலுமினியம் அலாயில் பில்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பிராண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்டடியான பில்டை நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பா. 3W அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ரப்பர் பிராண்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு ஹேங் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே. அண்ட் சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணணுமா, அப்படி சார்ஜ் பண்ணோம்னா 8 மணி நேரம் கிட்டத்தட்ட ப்ளேபேக் டைம் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முன்னே சொன்ன மாதிரி நல்ல ரிஜிட் பில்ட் குவாலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க நண்பா. 1 இயர் வாரண்ட்டி பிராண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3.8 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு நண்பா. கிட்டத்தட்ட 2500 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 500 ரூபாய் இதோட ப்ரைஸிங் நண்பா. இவங்க பிராண்ட்லேயே இன்னொரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க நண்பா. சியோ சோனிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங் இங்கேயும் இருக்குது. அலுமினியம் அலாய் தான் கொடுத்துருக்காங்க. 3W ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 1200mAh பேட்டரி இங்கேயும் இருக்குது. பட் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. 8 to 10 மணி நேரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் டைமும் இங்கே அதிகம் நண்பா. 3 to 4 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்குமா. எஸ்டி கார்டு சப்போர்ட், யூஎஸ்பி இன்புட் அந்த மாதிரியான மூலமாக நம்ம சாங்ஸை ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் டிசைன் ரொம்ப தார்மாரான டிசைன், கொஞ்சம் ஸ்டெடியான டிசைனாக கொடுத்துருக்காங்க. 3.8 ஸ்டார் ரேட்டிங் தான் இதுவும் வாங்கியிருக்கு. 460 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இதை சூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2வது இடத்துல இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்துடலாம் நண்பா. நம்ம லிஸ்ட்டில் 2வது பார்க்கறது பீட்ரான் ஃபியூஷன் கோ அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நண்பா. இதில் நமக்கு பாசிட்டிவான விஷயம், 10W ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது 5+5 என்ற 2 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ டபுள் ஸ்பீக்கரோட உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாகவே இருக்கும் நண்பா. 6 மணி நேரம் பேட்டரி பேக்கப் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிராண்ட் சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் மூலமாகவும் யூஎஸ்பி மூலமாகவும் எஸ்டி கார்டு சப்போர்ட் மூலமாகவும் அண்ட் ஆக்ஸ் கேபிள் மூலமாகவும் நம்மளால் சாங்ஸை என்ஜாய் பண்ணிக்க முடியும். லைட் வெயிட் டிசைனில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க நண்பா.
ஒன் இயர் பிராண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. 3.2 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. 2,225 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க நண்பா. 5 ஸ்டார் ரேட்டிங் 34% தான் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் 17% கொடுத்துருக்காங்க. 28% பேர் இதை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 ஸ்பீக்கரோட ஒரு செட்டப் வேணும்னா மட்டும் நீங்கள் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கன்சிடர் பண்ணுங்கள் நண்பா. அப்படி இல்லைனா நீங்கள் இதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. நம்ம லிஸ்ட்டில் இருக்க முதல்ல இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை கன்சிடர் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பார்க்க போகிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஜெப்ரானிக்ஸ் ஜெப் கவுண்டி அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி 3 வருஷத்துக்கும் மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த வீடியோக்கு கண்டென்ட் எடுக்கும்போது கூட நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தான் சாங் கேட்டுகிட்டு இருந்தேன். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது நண்பா. என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன். பட் 3 வாட் ஸ்பீக்கர் தான் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் ஒரு சின்ன ஹால்க்கு ஏற்ற மாதிரி அதை ஃபில் பண்ணுற மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். கேரிங் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யூஎஸ்பி மூலமாகவும் எஸ்டி கார்டு சப்போர்ட் மூலமாகவும் ஆக்ஸ் கேபிள் மூலமாகவும் நம்மளால் சாங்ஸை ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் எஃப்எம் ரேடியோவும் இதில் இருக்குது. கால் ஃபங்க்ஷனும் இருக்குது நண்பா. 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக நம்ம கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பேட்டரி பேக்கப் எதிர்பார்க்கலாம். நான் 1-4 மணி நேரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். 2.5 மணி நேரம் சார்ஜிங் டைம் எடுத்துக்குது நண்பா. 3.8 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க நண்பா. 46% பேர் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 24% 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரேட்டிங்கே வாங்கியிருக்கு இது. அண்ட் சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்னு பார்க்கும்போது 13% கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர். 500 பைக்குள்ளே பார்க்குறீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் ஜெப் கவுண்டி பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம போனஸாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி பார்த்துடலாம் நண்பா. இது என்ன, 500 பைக்கு தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் டிமாண்ட் அதிகமாக ப்ரைசிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 600 பைக் சேல் பண்ணிருக்காங்க. அமேசான் பேசிக் ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் நண்பா பார்த்துட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. 36 மணி நேரம் பேட்டரி பேக்கப் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது 70% வால்யூமில் வச்சு கேட்டால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்டினா மைக் இருக்குது, ஹேங்கிங் ஹூக் இருக்குது, யூஎஸ்பி மூலமாகவும் எஸ்டி கார்டு சப்போர்ட் மூலமாகவும் நம்மளால் சாங்ஸை ப்ளே பண்ணிக்க முடியும். 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 4.5 மணி நேரம் சார்ஜிங் டைம் எடுத்துக்குது. ஸோ ஒரு நல்ல பிராண்ட் சைட்லேருந்து தரமான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கலாம். பட்ஜெட் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட முடியும்னா நான் அமேசான் பேசிக் ப்ளூடூத் ஸ்பீக்கரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நண்பா. ஏன்னா சூப்பரான பிராண்ட்கிட்டருந்து கிடைக்குது. அண்ட் ரேட்டிங்குமே தார்மாரான ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு நண்பா. ஸோ உங்களுக்கு எந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிடிச்சிருக்கோ அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.